அஸ்ஸலாமு அலைக்கு வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வாலா அலி முஹம்மதின் வபாரிக் வசல்லிம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது உங்களுடைய தீன் கல்வி சேனல். இன்றைக்கி நம்ம நம்மளுடைய வாழ்க்கையை நல்ல முறைக்கு உயர்த்தி கொண்டு போகக்கூடிய ஒரு துவாவை பார்க்கலாம். இதை நமக்கு அறிவிக்கிறவங்க பார்த்திங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவியரான உம்மு ஸலாமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வந்து அறிவிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ஃபஜ்ருடைய தொழுகைக்கு அப்புறம் இந்த துவாவை வந்து ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள்னு சொல்லி, இந்த துவாவில் பார்த்திங்கன்னா நம்ம மூன்று மிக முக்கிய விஷயத்தை நம்ம கேட்குறோம். நம்ம வாழ்க்கை சீராக சரியாக இருக்கணும்னா இந்த மூணு விஷயம் பெரிய பங்களிப்பை வந்து ஆற்றுது. இந்த மூணு விஷயம் சரியாக இருந்தால் உங்களுக்கு நல்ல நிலைமை உண்டாகும், ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். முதல்ல இந்த துவாவுடைய விளக்கத்தை பார்க்கலாம், அப்போ தான் உங்களுக்கு இது எவ்வளோ உங்கள் வாழ்க்கையில் முக்கியம்னு வந்து தெரியும். முதல் விஷயம் பார்த்திங்கன்னா அறிவு அல்லது கல்வி. அதாவது நமக்கு ஒரு செயலை செய்வதற்கான அறிவு வேணும். அது படிப்பதன் மூலமாகவும் வரலாம், அனுபவத்தின் மூலமாகவும் வரலாம். நமக்கு தினமும் நிறையா விஷயத்தை யோசித்து செய்ய வேண்டியதற்கு, அதில் ஏதாவது ஒன்று நம்ம தவறாக செய்துடுறோம், நமக்கு தெரியாமல் செஞ்சிடறோம், இல்லாட்டினா நமக்கு தெரிஞ்ச விஷயமாகவும் இருக்கும், அதை நம்ம விட்டுறோம். அதனால பெரிய பிரச்சனைகளாக நம்ம வாழ்க்கையில் ஃபேஸ் பண்ணிகிட்டே இருப்போம். நம்ம சொல்லுவோம், அந்த விஷயத்தை மட்டும் எனக்கு தெரிஞ்சிருந்தால், நான் ஒழுங்காக செஞ்சுருந்தேன், இன்றைக்கி நான் இந்த நிலமையில் இருந்திருக்க மாட்டேன். அதை மட்டும் நான் அசால்ட்டாக விடாமல் இருந்தேன்னா என் நிலமையே மாறி இருக்கும். இன்றைக்கி நிறைய பேர் வந்து நிறைய படிச்சிருக்காங்க, நமக்கு நிறைய விஷயம் தெரியுது, ஆனால் நம்ம வாழ்க்கைக்கு அது யூஸே ஆக மாட்டேங்குது. நமக்கு தேவையான ஒரு விஷயம் இருக்கும், அது நமக்கு தெரியவே தெரியாது. அந்தந்த நேரத்தில் நமக்கு வரக்கூடிய அந்த அறிவு நம்ம வாழ்க்கையை அடுத்த நிலைமைக்கு கொண்டு போகிறதுக்காக தேவையான அறிவை நம்ம வந்து இதில் கேட்குறோம். இரண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா செல்வம் அல்லது வந்து சம்பாத்தியம். ரெண்டுமே பார்த்திங்கன்னா, அதாவது நம்ம சம்பாதிக்கிறோம் இல்லை நம்மள்கிட்ட நம்ம சேர்த்து வச்சுருக்கோம் ஏதோ ஒன்று, அது எல்லாமே வந்து உங்களுக்கு ஹலாலாக இருக்கணும். ஹராமாகவோ பறக்கத்து இல்லாமையோ போயிட்டால் அது வந்து உங்கள் நிலைமையை ரொம்ப மோசமாக்கிரும். ஒரு ஹராமான சம்பாதனையை வைத்திருக்கிறவங்க, அந்த சம்பாதனையில் வாங்கின வீட்டில் நீங்கள் குடியிருந்தாலோ சாப்பிட்டோவோ இல்லை உடுத்திருக்கிற ஆடையினாலேயோ நீங்கள் செய்யக்கூடிய இபாதத்துகள் எதுவும் ஏற்றுக்கொள்ளப்படாது. உங்களுக்கு நிச்சயமாக வறுமை தரித்திரம் தான் வரும். அப்போ நம்ம இரண்டாவது விஷயம் தூய்மையான சம்பாத்தியம், அதாவது ஹலாலாகவும் இருக்கணும், பறக்கத்து நிறைஞ்சதாகவும் இருக்கணும்னு நம்ம கேட்குறோம். மூன்றாவது விஷயம் பார்த்திங்கன்னா அமல்கள் இல்லாட்டினா செயல்கள். ஒவ்வொரு நாளும் பார்த்தோம்னா எவ்வளவோ வேலை செய்கிறோம், சமைக்கிறோம், குடும்பத்தில் இருக்கிறவங்கள பார்த்துக்கிறோம், வேலைக்கு போகிறோம், இபாதத் செய்கிறோம், பிறருக்கு உதவுறோம், ஒரு நாளைக்கு நிறைய விஷயங்களை செய்கிறோம். அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறானா அது அனைத்தும் நமக்கு நல்லது கொடுக்கக்கூடியதாக இருக்குதா அப்படின்னு நமக்கு தெரியாது. நம்ம ஒவ்வொரு விஷயம் செய்யும் போது நம்ம நினைப்போம், இதனால நமக்கு இந்த உலகத்தில் பிரயோஜனம் இருக்கும், இதனால மறுமையில் நமக்கு பிரயோஜனம் இருக்கும் நம்ம நினைச்சு செய்வோம். அது ஏற்றுக்கொள்ளப்படவே இல்லை, அதுக்கு பிரயோஜனமே கிடைக்கலன்னா நம்ம பார்த்தோம்னா அது செஞ்சும் அதுக்கு பிரயோஜனம் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்போம். அந்த நிலைமை வரக்கூடாதுங்கிறதுக்காக மூன்றாவதாக ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய செயல்களை நம்ம கேட்குறோம். இப்போ அந்த துவாவை பார்க்கலாம். அல்லாஹும்ம இன்னி அஷ்அலுக்க இல்மன் நாஃபியா வ ரிஜ்கன் துவய்யிபா வ அமலன் முத்தக்கப்பலா. எல்லாம் நிச்சயமாக நான் உன்னிடத்தில் பயனுள்ள கல்வியையும் தூய்மையான சம்பாத்தியத்தையும் ஏற்றுக்கொள்ளும்படியான அமலையும் நான் யாசிக்கிறேன். இந்த துவாவை வந்து நீங்கள் மனப்பாடம் செய்து கொள்ளுங்க. அப்படி இல்லாட்டினாலும் தமிழையாவது வந்து உங்கள் துவாவில் நீங்கள் கேட்டுக்கொண்டு வாங்க. இந்த மூணு விஷயம் உங்கள் வாழ்க்கையில் சரியாக இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நல்ல நிலைமையில் இருப்பீங்க. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்ம மார்க்க கல்வி அப்படிங்கிற சேனலில் தினமும் அறிவிப்புகள்லேருந்து எடுத்து ஒரு திக்ரை வந்து போட்டு வரோம். என்னென்ன தேவைக்கு எந்த திக்ரு ஓதலாம், எவ்வளோ முறை ஓதலாம்னு சொல்லிட்டு நம்ம எடுத்து போடுறோம். காலையில் இந்த திக்ரை ஓத வேண்டும், கஷ்டத்தில் இருக்கும்போது இந்த திக்ரை ஓத வேண்டும், அந்த மாதிரிலாம் சொல்லி எத்தனை முறை ஓதணுமோ அத்தனை முறை ஓதி நம்ம அதில் போட்டிருக்கோம். காலையிலையும் சரி மாலையிலையும் சரி நீங்கள் அந்த திக்ரிகளை போட்டு கேளுங்க. நீங்கள் ஃப்ரீயாக இருக்கப்போ, பிரயாணத்தில் இருக்கும்போது, தூங்கும்போது கூடவே நீங்களும் ஓதி வாங்க. திக்குகளை ஓதி விட்டு உங்கள் தேவையை நீங்கள் கேளுங்க. தனியாக ஓத முடியாதவங்க, ஓத தெரியாதவங்க, இன்னும் எண்ணிக்கை கூட உங்களுக்கு தேவையில்லை, அதுலேயே நம்ம எண்ணிக்கையோடு போட்டிருக்கோம். ஓதாட்டினா கூட நீங்கள் கேட்டு வாங்க, உங்களுக்கு அந்த நன்மை கிடைக்கும். அந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்ம லிங்க் பண்ணி வச்சுருக்கோம்.